மிஸ்டர் பெட்ஸி பால், நீங்க சாங்குக்கு ரெடியா இருக்கீங்களா? யா, ஓகே, நீங்க யூ கேன் பாடுங்க இப்போ. தீரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என் நீலஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என் வாழ்கையே, என் வாழ்விலே, என் வாழ்கையே, என் வாழ்விலே, நீ செய்த நன்மக்கேதுமே. ஆஹா, என் நீலரங்கஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கயாவும் அதன் கீழுள்ள ஆகாயமம், வானாதி வாங்கங்கயாவும் அதன் கீழுள்ள ஆகாயமம், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உமாய் போற்றுமே. ஆஹா, என் நீலரங்கஸ்தோத்திர தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என் நீலரங்கஸ்தோத்திர தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் தனித்தோழலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் தனித்தோழலும், காற்றினில் வாழ்கின்ற காடும் கடல் போற்றிலும். ஆஹா, என் நீலரங்கஸ்தோத்திர தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என் நீலரங்கஸ்தோத்திர தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என் வாழ்கையே, என் வாழ்விலே, என் வாழ்கையே, என் வாழ்விலே, நீ செய்த நன்மைக்கேதுமே. ஆஹா, என் நீலரங்கஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேங்க் யூ பெத்தி, நல்ல பாட்டு. தேங்க் யூ, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இதுக்காக நம்ம நெக்ஸ்ட் கடந்து போவோம். மெசேஜ் கொடுக்க முடியும் நாளையில. பாஸ்டர் வர்கீஸ் ஃப்ரம் டாலஸ் அவங்க ரெடியா இருக்காங்க. பாஸ்டர், பாஸ்டர் வர்கீஸ் யா, பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நீங்க இப்போ மெசேஜ் நீங்க ஷேர் பண்ணுங்க பாஸ்டர். Praise the Lord. Thank you, sister. God bless you. Greetings to all of you. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டாலஸ்ல இருந்து பாஸ்டர் கே வர்கீஸ், Praise the Lord, பேசுகிறேன். இன்றைய செய்திக்காக ஆதியாகமம் 16 அதனுடைய 13-14 வசனங்களை எடுப்போம். 14-13 வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு
பெயர் லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரயத்துக்கும் நடுவே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே நாம் ஒரு கர்த்தருடைய விசேஷமான நாமத்தை காண்கிறோம். அந்த நாமத்திற்கு பெயர் ஸ்தோத்திரம். அந்த கர்த்தர் அவருடைய நாமம் இந்த இடத்திலே ஆகார் சொல்லும் பொழுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று கர்த்தருக்கு பெயரிட்டு அவள் அழைக்கிறார். கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு. நான் அதை குறித்து டீட்டெயிலான பைபிள் ஸ்டடி நடத்தி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல் என்ற பெயரிலே எலோஹீமினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எல். எல் என்ற பெயரிலே சேர்ந்து வருகிற அந்த இணைப்பெயராக காம்பவுண்ட் நேமாக ஆண்டவருக்கு அநேக பெயர்களை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னை காண்கிற தேவன் எல்ராய் என்ற நாமம். எல்ராய் என்ற நாமம் அது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு நாமமாக ஆதியாகமத்திலேயே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவானோ சில பெயர்கள் தேவனே அவரை தம்மை அந்த நாமத்தில் வெளிப்படுத்துகிறார். யாகுவே ரோஃபே என்ற நாமம், ஜெகோவா ராஃபா என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் எபிராய மொழியிலே யாகுவே ராஃபிகா என்ற நாமம்தான், நாம் ஜெகோவா ராஃபா என்று சொல்கிறோம். உண்மையாலுமே சொல்ல போனால் ஜெகோவா ரோஃபே என்று தான் நாம் சொல்ல வேண்டும். The Lord who heals. நம்மை குணமாக்குகிற கர்த்தர், பரிகாரியாகிய கர்த்தர், அந்த நாமம் நாம் பார்க்கிறோம். அது கர்த்தராகவே வெளிப்படுத்துகிற நாமம். அது மாத்திரம் பரிசுத்தவான்கள் பலர் ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் சகலவற்றுக்கு பூதமானவராய் எல் ஷதாய் என்ற நாமத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். சில பெயர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தவான்கள், ஆபிரகாமை போல உள்ள பரிசுத்தவான்கள் இட்ட பெயர். அதில் நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒன்றுதான் கிரைஸ் த லார்ட். எல் எலியோன் என்ற நாமத்தை குறித்து நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். எல் எலியோ. எல் ஓலாம் என்ற நாமத்தை குறித்து பார்க்கிறோம். எல் ஓலாம் என்றால் நித்தியமான தேவன். பெயர்செபாவிலே ஆபிரகாம் அந்த இடத்தில் ஒரு மரத்தை நட்டு அந்த இடத்தில் தேவனை நித்தியமான தேவன் என்று தொழுது கொள்கிறார். அவர் நித்தியமான தேவன், அவர் என்றென்றும் சதா காலங்களிலும் வாழ்கிறவர் என்று தொழுது கொள்கிறார். ஆனால் எதிர்பாராத ஒரு சிறிய அடிமை பெண்ணான ஆகார் ஆபிரகாமின் தேவனை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறார். அவளுடைய அதனுடைய வாயிலிருந்து ஒரு கர்த்தருடைய நாமம் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பெயரிட்டு அழைத்தது பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஒரு சிறிய அடிமைப்பெண் அவள் இந்த தேவனுக்கு ஒரு பெயரை இட்டு அழைத்தது அது சாதாரணமான பெயர் கிடையாது. இந்த தேவன் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுவது அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ பெயர் பெயர் லாகாய் ரோய் என்றால் ராய் என்றால் என்னை காண்கிற ஜீவன் உள்ளவரின் ஊற்று அல்லது கிணறு என்ற அர்த்தமாகும். அப்போ கர்த்தருடைய அந்த காண்கிற சாராளின் நிர்பந்தத்தால் ஒரு பிள்ளைக்காக ஆபிரகாம் அடிமை பெண் ஆகாரை திருமணம் செய்து கொண்டார். அவள் கர்ப்பவதி ஆனபோது சாராய் அவளை கடினமாக நடத்தினார். நாச்சியாரான சாராயின் தொல்லை தாங்காமல் தான் ஆகார் வீட்டை விட்டு ஓடி வனாந்திர வழியாக போகிறார். ஆனால் அந்த இடத்தில் தான் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய தூதனானவர் அந்த இடத்திலே
அவளை பேர் சொல்லி அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படிப்பட்டவர்களாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்று அன்று இந்த ஆகார் அறிந்து கொண்டாள். ஆனபடியினால் தான் அவள் கர்த்தருக்கு அந்த பெயரை இடுகிறாள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ காண்கிற தேவன் எல்ரோ என்றால் என்ன அர்த்தம் இல்லையா? சங்கீதம் 94:9 பார்க்கிறோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கு ஒரு பார்வை உண்டு. கர்த்தர் எதையெல்லாம் காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது வேதாகமத்தில் நாம் படிக்கிற ஒரு காரியம், தமது சிருஷ்டிப்பு முழுவதையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். தமது சிருஷ்டிப்பு முழுவதையும் அவர் காண்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4:10 வாசிக்கும் பொழுது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களை குறித்து அந்த இடத்திலே பார்க்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள், செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அவர் தேவனுடைய பார்வை எல்லா இடமும் எந்நேரமும் இருக்கிறது. அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அந்த 7 கண்கள் பூர்ணமான திருஷ்டியை சுட்டி காண்பிக்கிறது. அதனுடைய அர்த்தம், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் போய் பார்க்கும் பொழுது, அந்த இடத்திலே 5 அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மத்தியிலே நிற்கிறார். அந்த 7 முத்திரைகளை வாங்குவதற்காக அவர் நின்று ஆட்டுக்குட்டியானவர் ஆனவராக யூதா கோத்திரத்து சிங்கமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அந்த இடத்தில் யோவான் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த அவர் இந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது என்று அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த கண்களை குறித்து பார்க்கும்போது, அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். என்னங்க இந்த 7 ஆவிகள்? ஒரு நாள் நான் 21 உபவாச ஜபத்திலே இருந்து தேவ சமூகத்தில் வருடங்களுக்கு முன்பாக, அப்போ இந்த 7 ஆவிகள் என்ற காரியம் என்ன என்று தேவ சமூகத்தில் நான் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஒரே ஆவியானவர் ஏன் 7 ஆவிகள் என்று 4 வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது? அப்படியாக கர்த்தர் வெளிப்படுத்தின வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின பல காரியங்களை ஆங்கிலத்திலே இங்கிலீஷ்ல ஒரு புத்தகமாக இந்த அமெரிக்க தேசத்தில் வெளியிட கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். The Holy Spirit as the 7 spirits of God என்று இங்கிலீஷ்ல, The Revelation of the Creator's Attributes. Praise the Lord. யாராவது வேண்டும் என்றால் amazon.com போய் வாங்கலாம். உங்களுக்கு காப்பி கம்ப்யூட்டரில் வேண்டும் என்றால் ஆப்பிள் கம்ப்யூட்டர் உள்ளவர்களுக்கு மேக்கிலோ ஐபேடிலோ ஆப்பிள் ஐடியூன்ஸில் போய் டவுன்லோட் செய்ய முடியும். அதிக விவரங்களுக்கு என்னை அணுகுங்கள். Praise the Lord. The Holy Spirit as the 7 spirits of God. கர்த்தருடைய இந்த கண்கள் சகலவற்றையும் காண்கிற கண்கள், நமது சிருஷ்டிப்பு முழுவதையும் காண்கிற கர்த்தர், அவருடைய பார்வை எந்நேரமும் இருக்கிறது. அது அவருடைய பூரணமான திருஷ்டி, அவருடைய திவ்யமான அந்த சுபாவங்கள், அந்த ஹலல கேரக்டரிஸ்டிக்ஸை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஓ, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீதிமொழிகள் 15:3 வாசிக்கும் போது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவர் எல்லாரையும் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அவர் பார்வை எல்லா இடமும் எந்நேரம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் எல்லாரையும் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக இருக்கிறார்.
அவருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் சுற்றி நோக்கி பார்க்கிறது. பாருங்க, இப்ப பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள், ஆட்டுக்குட்டி ஆனவரின் கொம்புகள் மாத்திரம் அல்ல, அந்த கொம்புகள் அவர் ஏழு கண்களுடையவர், ஆட்டுக்குட்டி ஆனவர், பூர்ண திருஷ்டியோடு நிற்கிறவர். இந்த உலகத்தில் எந்நேரமும் அவருடைய பார்வை இருக்கிறது, அவருடைய பூர்ணமான அந்த திருஷ்டி சகலவற்றையும் அறிகிறது. அது மாத்திரமல்ல, தமது சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதுல எல்லாம் விசேஷமான காரியம், தமது பிள்ளைகளான நீதிமான்களை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 34:15 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பாருங்க, மற்றுள்ள கர்த்தர் எல்லா இடமும் எல்லாவற்றையும் எந்நேரமும் பார்க்கிறவராய் இருக்கிறார். எல்லா மனிதர்களையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, தமது பிள்ளைகளை அவர் விசேஷமாக கவனிக்கிற கர்த்தராக, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சீடராக வாழ விரும்புகிற ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனுக்கும் பிரைஸ் த லார்ட். அவர் அல்லேலூயா, அவருடைய பார்வை அவன் மேல் இருக்கிறது. பிரைஸ் த லார்ட். அந்த நிச்சயம் இந்த தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே சீசனில் நமக்கு நிச்சயமாக அல்லேலூயா இருக்க வேண்டும். என்னை கேட்க அருமையான சகோதர சகோதரிகளை, நான் சேலத்திலே ஊழியம் ஆரம்பித்து குவைத் இன்வேஷன் டைம்ல தான் திரும்பி சேலத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். எங்க அப்பா அங்க பிசினஸ் செய்தார், நான் அங்கதான் படித்தேன். சேலம் மாநகரத்தில் படித்து அந்த இடத்தில் சென்னையில் போய் தான் படித்தேன். மட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் டிகிரி எல்லாம் எடுத்து நான் குவைத்துக்கு போன பிறகு விவாகம் செய்து அதற்கு பிறகு சதாம் ஹுசேன் குவைத்தை பிடித்துக் கொண்டார். நான் இந்தியாவிலே லீவில் இருந்தேன். திரும்பி போக வேண்டும், சகல சர்டிபிகேட் எல்லாமே போய்விட்டது. நான் இந்த ஆகாரை போல என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒரு புதிய, எங்க அப்பா 89 இறந்து விட்டார், 90 தான் இன்வேஷன். நான் லீவில் வந்திருந்தேன், பிசினஸை எல்லாம் விற்க செய்து விட்டேன். எல்லா சகோதரர்களை எல்லாம் குவைத்துக்கு கொண்டு போவதாக என்னுடைய திட்டம். அங்கு போய் பிசினஸ் செய்யலாம். இப்படிப்பட்ட பல திட்டங்களோடு விசா எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு தான் நான் லீவிலே வந்திருந்தேன். ஆனால் பாருங்கள், என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம். யூனோ, மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய திட்டங்களை எல்லாம் சில சமயங்களில் அவர் முறியடித்து விடுகிறார். ஒரு ராஜ்யம் நான் வரும்போது நன்றாக இருந்தது, அந்த தேசமே காணாமற் போய்விடும் என்று யாருக்கு தெரியும்? குவைத் என்ற தேசத்தை அது அந்த ஈராக் வந்து பிடித்துக் கொண்டது. அப்ப எனக்கு இருந்த எல்லா நஷ்டமாய் நான் இந்தியாவில் இருந்து கொண்டு சர்டிபிகேட்ஸும் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. பிசினஸையும் அதற்கு முன்பாக, ஒரு வருடத்துக்கு முன்பாக, அநேக வருடங்கள் நான் பிறந்ததிலிருந்து எங்க அப்பா பிசினஸ் பண்ணி பெரிய கம்பெனியாக போட்ட சகலவற்றையும் நான் விற்க செய்து இப்போ என்ன செய்வது என்று அறியாமல் தேவ சமூகத்தில் இருந்தபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ் பேர் சொன்னார்கள். நான் என்ன செய்வது என்று தேவ சமூகத்தில் ராத்திரி உட்கார்ந்து அநேக நாட்களுக்கு பிறகு இந்த உலகத்தை பார்க்காமல் தேவ முகத்தை பார்த்து அழுது ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, விடியற் காலை ஆயிருக்கும், நான் ஜாவியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த இடத்தில் தேவன் எனக்கு ஒரு பிரைஸ் தலார், ஒரு விஷன் தந்தார். என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். சேலத்தில் ஒரு சபை கட்டிடத்தை கர்த்தர் காண்பித்தார், ஒரு ஆலயத்தை, தேவாலயத்தை காண்பித்தார். அதிலே அநேக ஏழை மக்கள், தள்ளப்பட்டவர்கள் வருகிற அந்த காரியத்தை தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். தள்ளப்பட்டவர்கள், தேரியிலே புறம்போக்கிலே கிடக்கிற ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாய் வைத்தார். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பித்து சாயங்காலம் மட்டும் செய்வேன், பிறகு சாயங்காலத்துக்கு மேல் போய் சுசேஷம் அறிவிப்பதற்காக நான் போய் இந்த தெருவிலே நின்று ஒவ்வொரு வீடுகள் முன்பாக அந்த தேரி பகுதிகளிலே எல்லாம் ஸ்லம் ஏரியாவிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அநேகர்
ஜபிப்பதற்காக வந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக பூதங்கள் அலறிக்கொண்டு ஓடி வரும், இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டு வரும். அதை பார்த்து கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போதே அபிஷேகம் பண்ணினார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அநேக வியாதியஸ்தர்கள் விடுதலை ஆனார்கள். அப்படியாக லைட் ஆஃப் கிரைஸ் ஊழியங்கள் சேலத்திலே ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றளவும் கர்த்தர் அதை நடத்தி வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பார்வை எப்பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் மேல் நோக்கமாய் இருக்கிறார். அநேகர் என்னை அடிக்க வந்தார்கள், அநேகர் என்னை கொல்ல வந்தார்கள், என்னை பிடிக்க வந்தார்கள். ஆனால் என்னை காண்கிற தேவன் என்னை கைவிடவில்லை. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமது பிள்ளைகளின் மேல் எப்போதும் நோக்கமாயிருக்கிற கர்த்தருடைய கண்கள். கர்த்தர் எதற்காக காண்கிற தேவனாயிருக்கிறார்? நம்மை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது என்று ரெண்டு நாளாகவும் 16:9 வாசிக்கிறோம். தமது சொந்த பிள்ளைகளுக்கு அவர் வல்லமையோடு கிரிகளை நடப்பிக்கும்படி அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதன் வாழ்க்கையில் நான் அனுபவித்து அறிந்த காரியம். ஏனென்றால் அவர் என்னோடு இருக்காவிட்டால் ஏன் பிசாசுகள் வசந்தாதிகள் இயேசுவே என்று அலறிக்கொண்டு வந்து வீழ்ந்தது? என் பெயரை சொல்லவில்லையே, வர்கீஸ் என்று சொல்லி வரவில்லையே, இயேசுவே என்று சொல்லி வந்து இயேசுவை அறியாத ஜனங்கள், கேள்விப்படாத ஜனங்கள், அவர்கள் அசுத்தாவி அவர்களுக்குள் இருந்தது வந்து விழுந்து அல்லேலூயா புறப்பட்டு போனதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்ப எனக்கு ஒரு நிச்சயம், தன் சொந்த பிள்ளைகளுக்காக அவர் வல்லமையோடு கிரிகளை நடப்பிக்கும்படி அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களை மரணத்தில் இருந்து விடுவிக்க அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 33:18-19 வாசிக்கும் போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று நாம் மறுபடியும் தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ பல காரியங்களில் அது உண்டு. என்ன? தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தமது வார்த்தைகளுக்கு விரோதமாக பாவம் செய்யும் ஜனங்களை சிக்ஷிக்கும்படி அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆமோஸ் 9:8 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறார். அதை பூமியில் இராதபடி அழித்து போடுவேன். பாருங்க, அப்போ அது மாத்திரம் அல்ல, அநீதி செய்கிறதையும் கர்த்தர் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவர் சொன்னார், நீதிமான் இனி அதிகமாக நீதி செய்ய வேண்டுமா? அநீதி செய்கிறவன் இனி அதிகமாக செய்யட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் உரைக்கிறார். அப்ப நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சங்கீதம் 33 நாம் வாசிக்கிறோம். அப்போ தமது பிள்ளைகளுக்கு அதனை அவருடைய தேவைகளை சந்திக்க அவர்களை ஆசீர்வதிக்க அவர் காண்கிற தேவன் எல்ராயாய் இருக்கிறார். தமது பிள்ளைகளை நல்வழியில் நடத்தும்படியாக அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ, சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மை நல்ல வழியில் ஆலோசனை சொல்லி நடத்த அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலை குறித்து தேவன் சொன்னார். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை அல்லேலூயா பிடுங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நமது பிள்ளைகளை கட்டும்படியாக, நிலைநிறுத்தும்படியாக அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். நமக்குள் அவர்களை அரவணைத்து பாதுகாக்க அவர் காண்கும் தேவனாயிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று தேவனுடைய வசனத்தில் பார்க்கிறோமே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மை நமது கண்மணியைப் போல அவர் காத்தருளுகிறார். ஆகாரின் வாழ்க்கையில் அவள் கண்டுகொண்ட ஒரு உண்மை, ஓ பிரைஸ் தி லார்ட், ஆட்டா எல்ராய், என்னை காண்கிற தேவன், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த தேவனுக்கு, என்னை காண்கிற தேவன் எனக்காக ஒரு ஊற்றை, அந்த ஜீவன் உள்ளவரின் ஊற்று அவர் திறந்து தருகிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்னை அவர் காண்கிற தேவன் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் எனக்காக அலறிய ஊற்றுகளை திறக்க, எனக்காக அலறிய வனாந்திரத்தில் பாதையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்க என் கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இந்த லகாய் ரோய் என்ற துறவை குறித்து நாம் ஈசாக்கின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் லகாய் ரோய் என்னும் துறவுக்கு சமீபமாக குடியிருந்தான். அந்த லகாய் ரோய் என்று பெயரிட்டது ஆர்? ஆகார்தான் பெயரிட்டார். என்னை காண்கிற ஜீவனுள்ளவரின் ஊற்று, அதன் தண்ணீரை குடித்து வாழ்ந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஜீவனுள்ளவரின் ஊற்றில் இருந்து தண்ணீரை குடிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் நித்திய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இன்று நம்மில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இந்த தேவன் என்னையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அல்லேலூயா, எப்படி தள்ளப்பட்டவனாய் இருந்தாலும், நான் பலவீனப்பட்டவனாய் இருந்தாலும், நான் கண்ணீரோடு இருந்தாலும், நான் துக்கத்தோடு இருந்தாலும், என்னுடைய ஜபங்கள் பலதற்கும் பதில் கிடைக்காமல் இருந்தாலும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், என் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் உண்டு. என் தேவன் எல்ராயா என் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் என்னை காண்கிற கர்த்தராய் தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை நாம் உருமித்து மகிமைப்படுத்துவோமா? அவருக்கு துதிகன மகிமைகளை செலுத்துவோமா? அவரை ஆராதிப்போமா? அவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு ஒரு நிமிஷம் கண்களை அடைத்து நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம். பரமண்டலங்கள் இருக்கிற பரிசுத்த பிதாவே, உமது நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். அந்த ஏழு கண்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கண்கள், பிரைஸ் தி லார்ட், பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த சிருஷ்டிப்பு சிருஷ்டி கர்த்தரின் அந்த அல்லேலூயா குணாதிசயங்களை நாங்கள் உம்மிடத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. அதில் ஒன்று நாங்கள் அறிகிறோம், நீர் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எங்களை காண்கிற, எங்களை அறிகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்ய நீர் அல்லேலூயா எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, அல்லேலூயா, எங்களுக்கு எங்களை வழி நடத்த, ஆலோசனை சொல்ல நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை மரணத்திலிருந்து விடுவிக்க நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுக்காக ஊற்றுகளை திறக்க நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுக்கு நன்மையானவர்களை தந்து ஆசீர்வதிக்க அல்லேலூயா நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா உதவிகளின் கனிகளாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உமது நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீ நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது என்று ஆராதிக்கிறோம். இந்த போன் கான்பரன்ஸ்ல என்னை ஆசீர்வதியும், கூடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியாப்பா.
அல்லேலூயா. அவர்கள் பல காரியங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த காரியங்களிலெல்லாம் உமது நன்மைகளை அளவில்லாமல் நீர் கொடுத்து ஆசிர்வதித்து சமாதானத்தின் ஆவியானவர் தாமே அவர்களுக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாக ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபை மாறாததாய் ஒன்று உள்ளது. உமது அன்பு நித்தியமான அன்பு, நித்திய அன்பு, அனர் எவர்லாஸ்டிங் லவ் லார்ட். மனிதர்கள் எல்லாம் மாறி போகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை அரவணைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற கர்த்தா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என துதிக்கிறோம். நல்லவரே, உமது நன்மைகளை துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் மெசேஜ். பிஜி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Thank you, Pastor K. Varghese from Dallas, for giving us the blessed word of God. And thank you, Sister Betsy, for the beautiful song, and Sister Susan for leading the prayer line, and all the Tamil prayer line partners. God bless us all. Message will be available in recording, and you can Google Oklahoma prayer line in YouTube and listen to the previous messages. Bible study 9 o'clock in a Pastor John Varghese will be teaching from the book of Acts in Malayalam. And thank you, and have a blessed night. எதை சொல்லி பாடிவே, கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரும், கரம் தட்டி பாடிவே. ஹல்லேலூயா. கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவன், ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவ ஷாலோ, ஏகோவ ஷம்மா, ஏகோவ ரூபா, ஏகோவ ரப்பா. ஏகோவ ஷாலோ சொல்லுவோம், ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், எதை சொல்லி பாடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மை.